எக்கடா எக்கடா அங்க குடிடா போ அங்க ஓடா ஏ ஓடணும் சொல்லுங்க போறோம் போடா சார் நிறுத்துங்க நான்தா நேனு 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 சார் நேனு ஐயோ அட பாவி நீயா நேரா செல்ஸ் தொலைஞ்சிருப்பாடா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க டாலர் உன்னடவே தேடுதுனான் சார் உதருக்குள்ள தோளங்கள தேடிட்டு இருக்க நீ போ சார் அங்க போய் தேடுறா போடா தேடுறானா இருட்டுக்குள்ள எங்க போய் ஒளிஞ்சான் தெரியலையே யாட்டத தவிக்க முடியாடா மாட்டுவடா ஏய் மாட்டியே தேடுடா तपिका சரி சார் ரை பதன்ரா இத்தனை பேர் இருந்தான் தப்பிச்சிட்டான் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல டேய் எனக்கு வெக்கமா இருக்குடா துப்பாக்கியால நானே என்ன சுட்டுட்டு செத்து போலாம் போல இருக்குடா டேய் எவன்டா தோளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது நான் தான் ओडिटर படகு துறை சுத்தி வளைங்கடா ஒரு சிலர் அங்கங்க பூந்து தேடுங்கடா என்னடா புரியுதாடா புரிய சார் அவன உயிரோட பிடிக்கணும்ங்கற அவசியம் கிடையாதுடா போட்டு தள்ளனாலும் பரவாயில்லடா தப்பிச்சு மட்டும் ஓடிர கூடாதா கிளம்புங்கடா ஏய் வாங்கடா பதன்றா தப்பிச்சிடுடா நீ தப்பிச்சிடுவியா கேளுடாடா மோதரணி உன் கதை முடிஞ்சதுடா தப்பிக்க நினைச்சது எவ்வளவு தப்புன்னு ஃபீல் பண்ணிய சாக போறடா வரடா குட் நைட் அனந்தி அனந்தி யா கமன் கதவு திறந்திருக்கு சாரி கார்த்திக் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சோ நான் உன்னை எதுமே கேக்கலையே இல்ல நீ எனக்காக தான காத்துட்டு இருக்க அதான் சாரி சொன்னேன் எனக்கு தூக்கம் வரல உட்கார்ந்திருக்கேன் ஆனந்தி மணி என்ன தெரியுமா पन्े मुकाल इवलो लेट आगे
எங்க போனியோ அங்கேயே தங்கிட்டு காலையில எந்திரிச்சு சேஃபா வந்திருக்கலாம்ல. நீ குத்தலா பேசுறியா இல்ல அக்கறையில பேசுறியான்னு எனக்கு தெரியல. Oh my god. ஆனா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிறேன். நாங்க ரெண்டு பேரும் சாய்ந்தரமே கிளம்பிட்டோம். வர வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. See this? இந்த மாதிரி ஏதாவது அன்டுவர்ட்லயே நடக்கும்னு நம்ம முதல்லயே யோசிக்கணும். நல்லவேளை பாரதி பக்கத்துல இருந்தா பத்திரமா வந்து சேர்ந்தேன். What the hell are you thinking? ஏ சாதாரணமா தான் சொன்னேன். எதுக்கு டென்ஷன் ஆற? ஏ யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்கறீங்க. Why do you always have to lose your cool? எனக்கு உன்ன பார்த்தா பாவமா இருக்கு. அதனால தான் கேட்டேன். You look so tired. பாவம். கார் பிரேக் டவுன் ஆகி நீயும் பாரதியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. It shows. தெரியுது முகத்துல. போ போய் படுத்து ரெஸ்ட் எடு. போ. பாண்டிச்சேரிக்கு மிக அருகாமையில் உள்ள இடமாயிற்று. வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். என்னாச்சு? தோழரோட அம்மா வந்திருக்காங்க. ஓ, எப்ப வந்தாங்க? இப்ப காலையில தான் வந்தாங்க. தோழர் காணாம போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சு தான் மேடம் வந்திருக்காங்க. பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அத யாரோ படிச்சு கேட்டிருக்காங்க. உடனே புறப்பட்டு வந்துட்டாங்க. எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க. வாங்க. வாங்க. வா. அபியா, என் மகனை காணலம்மா. எங்கம்மா போனா அவன்? எல்லாரையும் அவன் நல்லபடியா பாப்பானே. கடைசியில அவனை பார்க்க ஒரு ஆள் இல்லாம போச்சே. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னு தலை தலையா அடிச்சுக்கிட்டேன். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா பாதி நேரம் குடும்பத்தை பார்த்துக்கவே சரியா போயிடும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான்.
எந்த நேரமும் ஒரு பிரச்சனை தான். இப்ப அவனுக்காக அக்கறைப்பட யாரு இருக்கா? என்னமா இப்படி சொல்றீங்க? அதான் நாங்க எத்தனை பேர் இருக்கோம்ல? நீங்க இருக்கீங்க, என் புள்ள எங்க? என் பிள்ளைய காணுமே, எங்க போனாலும் நாங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அட போப்பா, வெள்ளையும் சொல்லையுமா பார்க்க பழிச்சுன்னு நிக்கிறேன். இந்த கிழவிக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல. போலீஸ்காரன் யாராவது என் புள்ள மேல கருணை காட்டுவானா? வேலையில போற ஓனான் எடுத்து வேட்டியில ஏன் விடுவானேன்னு ஒதுக்கி போயிருவா. என் புள்ள நியாயம் பேசுறது யாருக்கும் பிடிக்காது. நீங்க சொல்றது சரிதாம்மா, ஆனா தோழருக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவரு. அதானே இப்ப குத்தமா போச்சு. இந்த உலகத்துல நல்லவனா இருக்கிறதும் பாவப்பட்ட மக்களுக்காக போராடுறதும் பெரிய குத்தமா பாக்குறாங்க. என் புருஷன் கூட ஒரு காலத்துல நீதி நேர்மைன்னு தான் இருந்தாரு. அதே மாதிரிதான் பாலகிருஷ்ணனும் இருக்கா. இத்தனை வயசு ஆயி போச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஊருக்காக ஓடி ஓடி உழைச்சான். இன்னைக்கு அவன் நிலைமை என்னன்னு தெரியல. நீங்க எல்லாம் இத்தனை பேர் இருக்கீங்க, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. பண பலம் கிடையாது, அதிகார பலம் கிடையாது. அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு அழுக்கு வேட்டியும் ஒரு அழுக்கு ஜிப்பாவும் தான். அவன் சொத்தா நினைக்கிறது இந்த மக்களை தான். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் மகன் வச்சு நான் போய் சேருவேன் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவனே காணுமே. ஆஹ்.